நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. சற்று முன் வந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தை மாவட்ட இயக்க மேலாண்மை அலகிலிருந்து ஒரு கால் பண்ணியிருக்காங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்கள். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கணும், ப்ளஸ் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக எம்எஸ் ஆஃபீஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கடைசி நாள் பார்த்திங்கன்னா 30/12/2022. மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு, மாவட்ட இலக்க மேலாண்மை அலகு, வட்டார மேலாண்மை அலகு காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பூர்த்தி செய்திட தகுதியான பெண் விண்ணப்பதாரிடமிருந்து, பெண்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் வந்து மதுரை என்ஐசி அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. அதுமாதிரி கீழே லிங்க் ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். இதை வந்து ஃபில் பண்ணி வர 30/12/2022 மாலை 5:45 இணை இயக்குனர், திட்ட இயக்குனர், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, புது நத்தம் ரோடு, ரிசர்வ் லைன் பஸ் ஸ்டாப் அருகில் மதுரை முகவரிக்கு அனுப்ப மாதிரி சொல்லியிருக்காங்க. அலங்காநல்லூரில் 1 போஸ்டிங், செல்லம்பட்டியில் 2 போஸ்டிங், கள்ளிக்குடியில் 3 போஸ்டிங், டி கல்லுப்பட்டியில் 3 போஸ்டிங், மொத்தம் 9 போஸ்டிங் இருக்குது. ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டருக்குள்ள 3 மாதம் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கணினி அறிவியல் அல்லது கணினி பயன்பாட்டில் டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லுவாங்க. அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்படி இல்லைனா பிசிஏ அந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயசு வந்து 35 வயசு வரை சொல்லியிருக்காங்க. சொந்த வட்டாரத்தில் உள்ளவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மூலம் நடைபெற உள்ள எழுத்து தேர்வு விவரம் பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரி பணியிடங்கள் வந்து, இண்டிவிஜுவலான பணியிடங்கள் வந்து உங்களுக்கு, நீங்கள் டெய்லி வேலைவாய்ப்பை தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து உங்களோட கல்வி தகுதிக்கு அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தகுதிக்கு எந்த மாதிரி வேலைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிளோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு. அதை வந்து கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் டெய்லிலாம் இப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் மேலே வந்து ஃபோட்டோ ஓட்டிடணும். உங்களோட வட்டாரம், டீ கல்லுப்பட்டினா டீ கல்லுப்பட்டி அந்த மாதிரி வட்டாரம் அந்த ஃபில் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து பேர், இங்கே உங்கள் அப்பா பேர், இங்கே உங்கள் பிறந்த தேதி, இப்போ எவ்வளோ வயசு அதை ஃபில் பண்ணிடணும். நீங்கள் பெண்ணுனா பெண் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடணும். இந்து வகுப்புன்னு கேட்டிருக்காங்க, என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். உங்கள் கழுத்து இங்கே 10th, இங்கே 12th, அகல டிகிரி, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த வருஷம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிடணும். இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு கூடுதல் வந்து கம்ப்யூட்டரில் என்ன முடிச்சிங்க, டிசிஏ எம்எஸ் ஆஃபீஸு என்ன முடிச்சிங்களோ அது எங்கே முடிச்சிருக்கீங்க, ஏ கிரேடா பி கிரேடா அப்படிங்கிற கொடுத்துருக்கோம், அதை ஃபில் பண்ணிடணும். வேறு எங்கேயா பணி வேலை செஞ்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்கணும். உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும், இங்கிலீஷு தெலுங்கு ஏதாவது, உங்களுடைய மொபைல் நம்பரு, அதுக்கடுத்து உங்கள் மொபைல் முகவரி ஃபுல்லாக எழுதி, பின்கோடு நம்பரு, டிஸ்ட்ரிக்கு, அதில் முன்னுரிமைன்னு கேட்டிருக்காங்க. மகளிரை தலைவராக கொண்ட குடும்பங்கள், கணவனால் கைவிடப்பட்ட மகளிர், மகளிர் மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, ஆதரவிட பழங்குடியினர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. சிறப்பாக பண்ணுற சான்றிதழ் இருந்தால், இருசக்கர ஓட்டுநர் உணவம், எல்லாரு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. இங்கே கையெழுத்து, இங்கே டேட்டு போட்டு ஃபில் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.